இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு ஆன்மீக தாள்களை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம். அதாவது நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அக்டோபருடைய 24ஆம் தேதி, அதே போல் தமிழ் மாதம் 7வது மாதமான ஐப்பசியுடைய 7வது நாள், அதே போல் நாளைதின கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை. ஸோ நாளைதினம் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை அனைவருக்குமே தெரியும் மிக முக்கியமான ஒரு திங்கக்கிழமை என்று. ஸோ அனைவருமே என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு திங்கக்கிழமை. ஸோ ஆமாங்க, நாளை நாள் தீபாவளி. ஸோ அனைவருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸோ நாளைய இந்த தீபாவளியை முன்னிட்டு லக்ஷ்மி குபேர பூஜை எந்த மாதிரி செய்யணும், அந்த பூஜையை நாளை நாள் செய்யறதுக்கு உகந்த நேரம் என்ன, அதனுடைய வழிபாட்டு முறை என்ன அப்படிங்கிற முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், லக்ஷ்மி குபேர பூஜை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அந்த பூஜை செய்யணும்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து அந்த பூஜையை எளிமையா ஈஸியா எப்படி நாளை நாள் செய்யறது அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க. சோ வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாவும் ரொம்பவே இன்ட்ரஸ்டாவும் இருக்கும். சோ கண்டிப்பா வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து நீங்க நாளை நாள் லட்சுமி குபேரர் பூஜையை இந்த மாதிரி செய்து பாருங்க. நிச்சயம் உங்களுக்கு நல்ல காலம் இனி பிறக்கும். சோ தீபாவளி திருநாள்ல நாம் செய்யக்கூடிய பூஜையின் மூலம் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற முடியும். அதுல மிக முக்கியமான பூஜை தான் இந்த லட்சுமி குபேர பூஜை. செல்வ வளங்களை வழங்கிடக்கூடிய மகாலட்சுமியும் நவ நதிகளையும் வைத்துள்ள குபேரரையும் ஒரு சேர பூஜை செய்வதன் மூலம் நமது செல்வ நிலை உயரும் என்று புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரி நாளை நாள் பூஜை செய்யும் போது தருதர நீங்கும். ஸோ மிகவும் இந்த உன்னதமான நாளை தீபாவளியில் இந்த ஒரு விஷயத்தை நாம் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சு இந்த ஒரு பூஜை நாளை நாள் நாம் கட்டாயம் பண்ணணும். இந்த ஆண்டு தீபாவளி அன்று கோகார கௌரி விரதம், அதாவது அமாவாசை, தீபாவளி பண்டிகை, லட்சுமி குபேர பூஜை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொடர்ந்து வரிசையாக வருது. ஸோ இதெல்லாம் தொடர்ந்து வரிசையாக வருவதோட அடிப்படையில் எப்படிலாம் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு விளக்கமாக வந்து ஷேர் பண்ணுறேன். அக்டோபர் 24ஆம் தேதி நாளைய திங்கக்கிழமை தீபாவளி பண்டிகை வருது. நாளைய தினம் காலையில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோதார கௌரி விரதத்தை தொடங்கணும்னு நினைக்கிறவங்க தொடங்கலாம். தீபாவளி அன்று மாலை நேரத்தில் அமாவாசை திதி துவங்குது. இதனால் மாலையில் தான் லட்சுமி குபேரர் பூஜை நாம் செய்யணும். ஸோ லட்சுமி குபேரர் பூஜை செய்யக்கூடிய முறையை இப்போ விளக்கமாக ஷேர் பண்ணுறேன், தெரிஞ்சுக்குங்க. சிறப்பாக முறையான லட்சுமி குபேர பூஜை என்பது வேத மந்திரங்கள் ஊத கலசம் வைத்து செய்யப்பட வேண்டிய ஒரு பூஜை. சாதாரணமாக வீட்டில் நாமே செய்வது என்றால் பூஜை மடத்தில் லட்சுமி குபேர படத்தினை வைத்து இரு பக்கமும் குத்துவிளக்கு ஏற்ற வேண்டும். ஸோ இந்த படத்திற்கு முன்பாக பெரிய வாழை இலையை வைத்து அதில் நவ தானியங்களை தனித்தனியாக பரப்பி வைக்க வேண்டும். ஸோ நவ தானியங்களை தனித்தனியாக பரப்பி வைத்ததுக்கு பின்னாடி நடுவில் சுத்தமான தண்ணீர் நிரப்பிய சொம்ப வைத்து அதில் மஞ்சள் கலந்து பின் மாவில சொருகி அதன் மேல் ஒரு மட்டை தேங்காய் வைத்திட வேண்டும். ஸோ அதற்கும் மஞ்சள் குங்குமம் வைத்து பூக்களால் அந்த ஒரு தேங்காய் கலசத்தை அலங்கரித்திடணும். ஸோ அலங்கரித்தினதுக்கு பின்னாடி மஞ்சளால் பிள்ளையார் பிடித்து வைத்து பூஜையை வந்து ஆரம்பிக்கணும். நமக்கு தெரிந்த விநாயகர் துதி மற்றும் பாடல்கள் பாடி பூஜையை வந்து செய்யணும். ஸோ நமக்கு தெரிந்த விநாயகருடைய பாடல் துதியை பூஜை செய்ததுக்கு பின்னாடி மகாலட்சுமியை வணங்கி போற்றி வழிபாடு செய்யணும். அதன் பின் குபேர மந்திரங்களான குபேராய நமக, தானபதியே நமக என்ற இந்த இரண்டு மந்திரத்தை 108 முறை சொல்லி தாமர பூக்களால் அர்ச்சனை செய்யணும். தாமர மலர் லட்சுமி மற்றும் குபேரருக்கு உகந்த மலர், அதனால கண்டிப்பா இந்த மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்யணும். சோ அர்ச்சனை செய்ததுக்கு பின்னாடி நெய்வேத்தியமாக இனிப்புகள் மற்றும் பால் பாயாசம் போன்றவை வைத்து பூஜையை வந்து முடித்திடணும். ஸோ பூஜையில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் தட்சணையாக காசுகள் வைக்கப்பட வேண்டும் வெத்தலை பார்க்கல. அதனை பூஜை முடிந்தவுடன் எடுத்து நமது பெட்டகங்களில் வைத்து விடலாம். ஸோ பூஜையில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் தங்க காசு, தங்க நாணயம் இல்லை தங்க செயின் இந்த மாதிரி அதை கூட வைக்கலாம். சிலர் தாம்பழங்களில் காசுகளை வைப்பாங்க, அப்படி வைக்கக்கூடிய காசை தானமாக கொடுப்பாங்க. அந்தளவுக்கு நமக்கு வசதி இருந்தால் நம்ம பண்ணலாம். வசதி இல்லாதவங்க நீங்க வைத்த அந்த காசை நீங்க உங்களோட பீரோல கூட பெட்டகங்கள்ல வைக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, லட்சுமி குபேர பூஜை முடிஞ்சிருச்சு. இவ்வளோதானான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், இவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இது தாங்க நீங்கள் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது தீபாவளி அன்னைக்கு பண்ணும்போது நிச்சயமாக மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வாங்க. வீட்டில்
மகாலட்சுமி வாசம் செய்வதோடு குபேரருடைய சகல ஐஸ்வர்யமும் வாரி வழங்கிடுவார். ஸோ இது ஒரு நம்பிக்கையாகவே இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஒரு வழிபாட்டை தீபாவளியில் நாளை நாள் பண்ணுங்க. ஸோ இந்த பூஜை ரொம்ப எளிமையான பூஜை. ஸோ இந்த எளிமையான பூஜையை கண்டிப்பாக நேரம் ஒதுக்கி பண்ணுங்க. ஸோ வாழ்க்கையில் நாளை நாள் பட்டாசு வெடிக்கிறது, இனிப்பு சாப்பிட்றது, சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த முக்கியத்தோடு இந்த ஒரு வழிபாடும் ரொம்ப முக்கியம். இந்த வழிபாட்டையும் நாளை நாள் செய்யுங்க. அதே போல திரோதய யுகத்தில் ஸ்ரீமுக ஆண்டு தனுசு ராசி புரடாதன நட்சத்திரத்தில் பிறந்தவர் குபேரர். தந்தையார் விஸ்வராஸ், தாயார் சுவாததேவி, சிறந்த சிவபக்தனாகிய குபேரன் இந்திரனுக்கு இணையாக புஷ்பக விமானத்தில் பயணித்த பெருமை பெற்றவர். சிவனுடைய அருள் பெற்று அருள் புரிக்கு அரணாக விளங்கிய குபேரன் வடக்கு திசைக்கு அதிபதியாக திகழ்றாரு. ஸோ குபேரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கல, திருமுத்துக்குடையான் கீழ் தாமரை மலர் மீது உள்ள ஆசனத்தில் ஒரு அபய முத்திரையுடன் அமர்ந்திருப்பார். அவரது இருப்புறமும் சங்கநதி, பதுமநதி என்ற தன தேவதைகள் வந்து வீச்சிருப்பார். அவர் தன் அருகே இரத்தினங்களையும் உதிர கீரிப்பிள்ளையும் வைத்திருப்பார். இத்தகைய சிறப்புமிக்க குபேரர் மகாலட்சுமி இணைந்து பூஜை செய்வதன் மூலம் குறைவற்ற செல்வ நிதியை கண்டிப்பாக வந்து வாரி வழங்குவார். அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ நாளை நாள் தீபாவளி அன்று லட்சுமி குபேர பூஜை சாயந்தரம் தான் செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். சாயந்தரம் செய்கிறதா இருந்தால் டைமிங் வேணும்ல, டைமிங்கை வந்து சொல்லிடுறேன், டைமிங்கை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் சொன்ன இந்த பூஜையை நீங்கள் செய்யறதுக்கு நாளை நாள் மாலை நேரத்தில் உகந்த நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கல, சரியாக மாலை 6 மணிலிருந்து 7 மணி வர டைம் இருக்குது. ஸோ இந்த டைமில் நீங்கள் இந்த வழிபாடு வந்து செய்யலாம். ஒருவேளை இந்த டைமில் உங்களுக்கு செய்ய முடியல, இந்த டைமில் வேற ஏதாவது வேலை இருந்தது அப்படின்னா இந்த டைமை விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறமும் டைம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 மணிலிருந்து 9 மணி வர இந்த நேரத்தை சூஸ் பண்ணி இந்த 1 மணி நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்யலாம். இந்த 1 மணி நேரமும் நான் பட்டாசு வெடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 6 மணிங்க, சாயந்தரம் 6 மணிலிருந்து 9 மணி வரைங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்கி இந்த பூஜையை வந்து செய்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப என்ஜாய் பண்ண போங்க. ஸோ இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் பெண் யார் வேணாலும் செய்யலாம். ஸோ யார் செய்தாலும் இந்த பூஜையினால் கண்டிப்பாக வந்து அவங்கவுங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். ஸோ இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, யார் வேணாலும் செய்யலாம், யார் செய்தாலும் பலன் கிடைக்கும். ஸோ மாலையில் 6லிருந்து 7 வரையும் ஒரு நேரம், 8லிருந்து 9 மணி வரையும் ஒரு நேரம். இந்த 2 நேரம் இல்லை, எனக்கு ஏதாவது வேற நேரம் சொல்லுனா மாலை 6லிருந்து 9 மணி வரையும் இந்த நேரத்தில் எப்போ வேணாலும் நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க. எந்த நேரம் வேணாலும் லட்சுமி குபேர பூஜை செய்யலாம். ஸோ லட்சுமி குபேரர் படத்தை வைத்து நீங்கள் இந்த வழிபாடு செய்து பாருங்க. நிச்சயம் தீபாவளியில் உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகிழ்ச்சியும் பொங்கும். இனி வரக்கூடிய நாட்கள் லட்சுமி கடாட்சமும் நிறைந்திருக்கும், குபேரருடைய அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும். இந்த பூஜை செய்கிறதுடைய சிறப்பு பலன்களை வந்து உங்களுக்கு சொல்கிறேன், பலன்களை தெரிஞ்சுக்குங்க. இந்த பூஜை செய்கிறதுனால வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயம் பணத்தட்டுப்பாடு இருந்ததுன்னா அந்த பணத்தட்டுப்பாடு நீங்கி செல்வம் பெருகும். அதோடு வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிம்மதியும் சந்தோஷமும் உங்களுக்கு சாலா நிலத்திருக்கோ. அதே போல் மகாவிஷ்ணுவின் மார்பில் வாசம் செய்யக்கூடிய மகாலட்சுமி தீபாவளி தினத்தில் நாளை நாள் நமது எல்லம் தேடி வந்து அருள் பாலிப்பாங்க. ஸோ தீபாவளி அன்று நாளை நாள் லட்சுமி குபேர பூஜை செய்கிறதுனால அவங்க வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் காரைத்தடைகளை அத்தனையுமே வந்து நீக்கிக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ கடன் பிரச்சனைகள்லேருந்து நம்மளை வந்து விடுபட்டு வைத்துருவாங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க மகாலட்சுமி தாய் நம் இல்லத்தில் செல்வம் பெருகுது என்பது ஐதீகம். அத்தோடு குபேரர் வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்னது போல் சகல ஐஸ்வர்யத்தையும் வாரி வழங்குவார். அதனால் அவரை பற்றி நம்ம கவலையே பட தேவையில்லை. அவர் மந்திரத்தை நம்ம சொன்னால் மட்டும் போதும், அந்த மந்திரத்தினால நிச்சயம் நமக்கு செல்வம் உண்டு. அதில் எந்த வகையான சந்தேகமும் ஒரு துளி கூட உங்களுக்கு வர வேண்டாம். ஸோ மகாலட்சுமியுடைய திருவருளால் அனைத்து செல்வங்களும், அதாவது தானம் தானியம் மக்கள் செல்வம் வீடு தைரியம் வீரம் அறிவு என அனைத்தையும் பெற முடியும். ஸோ நாளை நாள் கண்டிப்பாக வந்து இந்த பூஜையை வந்து செய்து பாருங்கள். இந்த பூஜையை இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறதுனால இது வழக்கம்லாம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஸோ வழக்கங்கிறது நாம் சொல்கிற விதம் தான். ஸோ நம்ம இந்த பூஜையை வந்து இது வரைக்கும் பண்ணாமல் இருந்து நாளை நாள் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள், நிச்சயம் அந்த அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும்.
இன்னைக்கு இந்த வீடியோல லட்சுமி குபேர பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கறத ரொம்ப சிம்பிளா டீடைலா ஷேர் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்த அத்தனை பேருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். மெயினா இந்த பூஜை செய்யணும்னு நினைச்சவங்க இந்த வீடியோ பார்த்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில இருக்கவங்க லட்சுமி பூஜை செய்யணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பா லட்சுமி பூஜை செய்து அவங்களும் பயனடையட்டும். அதே போல நெய்வேத்தியம் பால் பாயாசம் கண்டிப்பா முக்கியம். அதே போல ஸ்வீட் பார்த்தீங்கன்னு உங்களுக்கு என்ன ஸ்வீட் இருக்கோ அதெல்லாம் வைங்க. ஸோ ஸ்வீட்னாவே லட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால ஸ்வீட் வைங்க. அதே போல தேங்காய் பழம் இதெல்லாம் உடைக்கிறது உங்களுக்கு காமனாக தெரிஞ்ச விஷயம், அது சொல்லணுங்கிறதுக்காக அதெல்லாம் பண்ணாம இருக்காதிங்க. அதுவும் உடைக்கணும், பூஜை செய்யும் போது அதுவும் உடைக்கணும். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோக்கள் நம்மளோட சேனலில் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்கக்கூடியவங்க யாராவது இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு புதிய அப்டேட்டான தாள் கூட வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.